Welcome to SKMX tutorial. In our class, we will see Lagrange linear partial differential equation. Lagrange linear partial differential equation is two methods. First one is grouping method, second one is method of multiplier. We will see method of multiplier, second method. Lagrange linear differential partial differential equation is the grouping method. We will solve Lakrangi linear partial differential equation is form capital P small p plus capital Q small q is equal to R. Kuduthirukra problem in the form la dhaan kuduthirupanga. Idha dhaan namm vandu solve pannanum. Eppadi method of multiplier method moolama eppadi solve pannanum solli paakalam. Solution given enna kuduthiranga eludhinga given x into y minus z small p plus y into z minus x small q is equal to z into x minus y. This is the problem. Our form is Lagrange form. Capital P small p plus capital Q small q is equal to R. This is the form. From small p okay. Capital P remaining capital P. அப்ப எடுத்துக்கிங்க capital P is equal to x into y minus z. Next capital Q small q இருக்கு capital Q remaining உள்ளது தான் capital Q. அப்ப என்ன இருக்கு y into z minus x. Next right hand side உள்ளது r is equal to z into x minus y. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் வந்து capital P capital Q r இதெல்லாம் வந்து எடுத்துக்கிங்க grouping methodலயே சேம் தான் என்ன கொடுத்துறாங்களோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிங்க. Next time we find out auxiliary equation. Auxiliary equation dx divided by capital P is equal to dy divided by capital Q is equal to dz divided by R. This is the auxiliary equation formula. Capital P, Q, R we can substitute. Dx divided by x into y minus z is equal to dy divided by y into z minus x is equal to dz divided by z into x minus y. Lagrange linear equation வந்து இதுவரை வந்து சேமா தான் வரும். grouping method இதுதான் method of multiplier வரை இந்த ஸ்டெப் ஒரே சேம் தான். இதுவரை நீங்க வந்து கரெக்ட்டா போடுங்க. இதுக்கு அப்புறம் தான் வந்து grouping method na namunum first rendu fraction edutittu solve பண்ணுவோம் அது வந்து u ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும் next வந்து second third எடுத்துக்கிட்டு solve பண்ணுவோம் அது வந்து v ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இது ரெண்டு எடுத்து போய்ட்டு ஜெனரல் சொல்யூஷன் எழுதி ப்ராப்ளத்தை solve பண்ணிடுவோம் இப்போ method of multiplier na ஒண்ணும் இல்ல denominator வந்து 0 பண்ணனும் எதை பண்ணா என்ன பண்ணது வந்து 0 ன்னு சொல்லிட்டு பாருங்க first வந்து இதுக்கு வந்து இப்போ வந்து நான் என்ன எடுத்து போற multiplier வந்து இப்போ xy இருக்கு இது உள்ள multiply பண்ணோம்னா இங்க xy கிடைக்கும் அதே போல இங்க multiply பண்ணோம்னா minus ல கிடைக்கும் இந்த இடத்துல minus கிடைக்கும் அப்ப plus minus எல்லாம் கேன்சல் ஆயிடும் இப்போ நான் என்ன எடுத்து போறேன் each ratio மேலயும் கீழயும் வந்து multiply பண்ணிங்க எதை எடுக்கறோமோ multiplier அது வந்து multiply பண்ணினோம் each ratio 1,1,1 1 1 ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கறேன் ஏனா இது வந்து 1 ஆல multiply பண்ணா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கேன்சல் ஆயி 0 ஆயிடும் அதேதான் இப்போ 1 ஆல மேல multiply பண்ணீங்க dx தான் கிடைக்கும் divided by இங்க வந்து 1 ஆல் மல்டிப்ளை பண்ணா அதே தான் கிடைக்கும் அப்ப இது உள்ள மல்டிப்ளை பண்ணா xy - xz + dy இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா + yz - xy + dz / + xz - yz இப்ப என்ன பண்ணலாம் பிளஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க பிளஸ் மைனஸ் இங்க प्लस இங்க மைனஸ் இங்க प्लस எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு இப்போ என்ன இருக்கு dx + dy + dz = 0 இப்போ என்ன பண்ண போறோம் dx னா ஒண்ணுமில்ல இன்டெகிரல் தான் இன்டெகிரல் பண்ணினா நினைக்கும் dx பண்ணோம்னா x1 ஆட் ஆகும் + y dy பண்ணோம்னா y1 வரும் + dz பண்ணோம்னா z1 வரும் = c1 constant வந்து சேர்த்துங்க இன்டெகிரல் பண்றப்ப கான்ஸ்டன்ட் சேர்த்துங்க அப்ப c1 அப்ப இதா வந்து c1 தான் வந்து u = x + y + z ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் u நெக்ஸ்ட் வந்து v வேணும் இப்போ வந்து செகண்ட் ஒரு மல்டிப்ளையர் எடுத்துக் போகிறோம். இப்போ வந்து 1,1,1 எடுத்துட்டோம், அதை வந்து டினாமினேட்டர் 0 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மல்டிப்ளையர் எடுத்துக்கிட்டு அது வந்து டினாமினேட்டர் 0 ஆகணும். அதுலேருந்து கிடைக்கிறது வந்து C2ன்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டன்ட் கிடைக்கும், அதான் வந்து B. இப்போ நெக்ஸ்ட்டு நான் போகிறோம் செகண்ட் வந்து இதே ஈக்குவேஷனில் இப்போ வந்து என்ன கொடுத்தா வந்து 0 1 சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து ரிப்பீட்டடாக இதே கொடுக்கக்கூடாது, 1,1 கொடுக்கக்கூடாது. இப்போ இதை வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம் 0 1 சொல்லி பாருங்கள். இப்போ வந்து எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது, எக்ஸை கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா 1/x மல்டிபிள் பண்ணோம்னா எக்ஸை வந்து கேன்சல் பண்ணலாம். 1/xயும் எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒய் செட் இருக்கும். அதே போல் இங்கே வந்து ஒய், இதில் வந்து ஒய்யை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஓகே இசட்டு, இது வந்து ஈஸியாக வந்து 0 ஆகிடும். இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம்னா ஈச் ரேஷியோ ஒன் பை எக்ஸு 1/y 1/z எடுத்துகிட்டோம்னா என்ன கிடைக்கும், இதில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் உள்ளது உள்ளே மல்டிபிள் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் மைனஸ் எல்லாமே 0 ஆகிடும். அப்போ ஈச் ரேஷியோ எடுத்துகிட்டோம்னா என்ன கிடைக்கும் dx, இதில் மல்டிபிள் பண்ணால் 1/x ப்ளஸ் 1/y dy ப்ளஸ் 1/z dz. எடுத்துக்கிற மல்டிப்ளையர் வந்து மேலேங்கிலேயும் தான் மல்டிபிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் பண்ணால் என்ன கிடைக்கும் 1/x இன்ட்டு என்ன இருக்குது x into y of z plus 1/y into y of z minus x plus 1/z into z x minus y. இப்போ என்ன பண்ணலாம், இந்த x எக்ஸையும் கேன்சல், ஒய்யும் கேன்சல், zயும் கேன்சல், ரிமைனிங் உள்ளதை எழுதிங்க. 1/x dx plus 1/y dy plus 1/z dz divided by என்ன இருக்குது y minus z plus z minus x plus x minus y. இப்போ ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல், மைனஸ் z ப்ளஸ் z எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ டினாமினேட்டர் 0 வச்சிச்சு. 1/x இன்ட்டு dx ப்ளஸ் 1/y இன்ட்டு dy ப்ளஸ் 1/z இன்ட்டு dz சிக்யூரிட்டி 0. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் பண்ணுங்கள். 1/x இன்டெகிரேட் பண்ண கிடைக்கும் லாக் எக்ஸு ப்ளஸ் 1/y பண்ணோம்னா லாக் ஒய். 1/x dxோட ஃபார்முலா வந்து லாக் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோம்னா அப்போ இது வந்து ஒய் கிடைக்கும் ப்ளஸ் இதில் வந்து பண்ணோம்னா லாக் இசட் கிடைக்கும் சிக்யூரிட்டி. இதில் வந்து கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் பண்ணிப்பீங்க. அப்போ வந்து லாக் C2. அப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து லாக் பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது சிக்வல்ட்டு லாக் C2 இருக்குது. அதுக்கு முன்னாடி இதில் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி வந்து லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஒய் ப்ளஸ் லாக் இசட் இதை வந்து நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா லாக் எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இது வந்து ரூல்ஸ் இருக்குது, ரூல் இருக்குது, லாகில் இது ரூல் இருக்குது. அப்போ இது வந்து என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ்லாம் எடுத்துக்கோங்க லாக் எக்ஸ் ஒய் இசட் இப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ப்ளஸில் உள்ளதை வந்து இப்படி சொல்லிட்டு நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்போ இந்த லாக் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன இருக்குது C2. C2 என்ன இருக்குது எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. அப்போ இதான் வந்து V = எக்ஸ் ஒய் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி இதெல்லாம் ஜென்ரல் சொல்யூஷன் வந்து பை ஆஃப் u, v = 0 இதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். நம்ம வந்து யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், வியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப் லாஸ்ட்டாக வந்து எடுத்து எழுதிடுங்க பை ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் யூவோட வேல்யூ வியோட வேல்யூ வந்து எக்ஸ் ஒய் இசட் = 0. இதான் வந்து ஆன்சரு மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையரில். மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையரில் வந்து டினாமினேட்டர் வந்து 0 ஆகணும். அதுக்கு வந்து 2 டைம் வந்து மல்டிப்ளையர் எடுத்துப்பீங்க. அதை வந்து மேலேங்களையும் மல்டிபிள் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து இன்டெகரல் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.